بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பொங்கி எழும் முஸ்லிம்களின் பொங்கி எழும் முஸ்லிம்களின் பொங்கி எழும் முஸ்லிம்களின் பொங்கி எழும் முஸ்லிம்களின் போர்க்களம் கொண்ட போராட்டம் போர்க்களம் கொண்ட போராட்டம் போர்க்களம் கொண்ட போராட்டம் போர்க்களம் கொண்ட போராட்டம் ஓயவில்லை 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 குண்டு சத்தம் போயவில்லை குண்டு சத்தம் போயவில்லை பாலஸ்தீன முஸ்லிம்களின் பாலஸ்தீன முஸ்லிம்களின் பரிதாப நிலை மாறவில்லை பரிதாப நிலை மாறவில்லை பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பயங்கரவாதிகள் ரமலான் என்றும் பாராமல் பாலஸ்தீனத்து மக்களை குண்டுகள் வீசி கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார காலமாக அவர்கள் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் என்று 100க்கும் அதிகமான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள். படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு கூட அடிப்படை வசதி இல்லாத அளவிற்கு பாலஸ்தீனம் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது. இத்தகைய கொடூர தாக்குதல் நடைபெறுகிற பொழுது சர்வதேச அரங்கத்திலே ஐநா மன்றங்களோ மனித உரிமை கழகங்களோ இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிற பொழுது உடனடியாக குரல் கொடுத்து இது போன்ற கொடூர தாக்குதல்களை நிறுத்திய ஐநா மன்றங்கள் எல்லாம் இன்று அனைத்தும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம்கள் தானே தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுவது முஸ்லிம்கள் தானே என்று சொல்லி அனைத்து உலக சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பொது மன்றங்களும் இன்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஐநா சபையை கண்டித்தும் ஒரு கையாலாகாத ஐநா சபை சர்வதேச அளவில் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய ஐநா சபை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டிக்கக்கூடிய விதமாகவும் அதே போன்ற மத்திய அரசு இதுபோன்ற பயங்கரவாதிகளை தொடர்புகளை இந்திய அரசு துண்டித்துக் கொள்ள வேண்டும், தூதரகத்தை உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய தூதரக அதிகாரிகளை உடனடியாக நம்முடைய நாட்டுக்கு திரும்ப பெற வேண்டும், அனைத்து சர்வதேச அரங்கத்திலிருந்தும் இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும், இதுபோன்ற கொடூர தாக்குதல் இனி எந்த மக்கள் மீதும் நடத்தப்படாத அளவிற்கு கடுமையான நடவடிக்கையை இஸ்ரேல் மீது எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி இந்த கொடூர தாக்குதலை நடத்தக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே சென்னையிலே மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ரமலான் மாத நோன்பிலே நோன்பு என்றும் பாராமல் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே மத்திய அரசே காட்டு மிராண்டி இஸ்ரேலை மிராண்டி இஸ்ரேலை கண்டிக்க மறுக்கும் மத்திய அரசே கண்டிக்க மறுக்கும் மத்திய அரசே அத்து மீறும் இஸ்ரேலை அத்து மீறும் இஸ்ரேலை ஆதரிக்கும் மத்திய அரசே ஆதரிக்கும் மத்திய அரசே துண்டித்து விடு துண்டித்து விடு தூதரக உறவை துண்டித்து விடு தூதரக உறவை துண்டித்து விடு மத்திய அரசே பாஜக அரசே மத்திய அரசே பாஜக அரசே மா பாதகத்தை கண்டித்து விடு மா பாதகத்தை கண்டித்து விடு பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுமைக்கும் எல்லை கண்டோம் பொறுமைக்கும் எல்லை கண்டோம் பொங்கி எழும் முஸ்லிம்களின் பொங்கி எழும் முஸ்லிம்களின் போராட்டத்தை நியாயம் காண்போம் போராட்டத்தை நியாயம் காண்போம் எச்சரிக்கை 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 இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை பாலஸ்தீன படுகொலைகள் பாலஸ்தீன
பாலஸ்தீன படுகொலைகள் இனியும் தொடர்ந்தால் எச்சரிக்கை இனியும் தொடர்ந்தால் எச்சரிக்கை அல்லாஹு அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கிய உருவாக்கிய உம்மத் எத்தகையது என்று சொன்னால் ரமலான் மாத நோன்பிலே பல போர்க்களங்களை சந்தித்த இந்த சமுதாயம் நாங்கள் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கடந்த காலங்களில் சத்திய சஹாபாக்கள் நிரூபித்து காட்டிய ஒரு சமுதாயம் ரமலான் மாத நோன்பிலே ஒரு போராட்டத்திற்கு தௌஹீத் ஜமாத் அழைப்பு விடுத்திருக்கிறது. வெள்ளமாக மக்கள் திரண்டு வந்து இந்த அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வந்திருக்கிறோம். எதற்காக வேண்டி இந்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் என்றால், நம்முடைய சமுதாயம் பாலஸ்தீனத்திலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சியோனிச பயங்கரவாதி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் யூத பயங்கரவாதிகள் முஸ்லிம்கள் மீது, குறிப்பாக பாலஸ்தீனத்தின் மீது திட்டமிட்ட தாக்குதலை நடத்தி இதுவரை 100க்கும் அதிகமான மக்கள் முஸ்லிம்கள் இந்த ரமலான் மாதத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகாயம் அடைந்து இரத்த வெள்ளங்களோடு மருத்துவமனையில், அதுவும் சரியான சிகிச்சை கூட பெற முடியாத நிலைமையில் நம் சமுதாய மக்கள் இரத்த வெள்ளத்தோடு சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகமே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவில் ஒரு சமுதாயத்தின் மீது நடத்தப்படுகின்ற இந்த திட்டமிட்ட தாக்குதலுக்கு உலகளாவிய அளவில் எது போன்ற கண்டனங்கள் எழுந்திருக்க வேண்டுமோ அது போன்ற கண்டனங்கள் எதுவும் எழுந்ததாக தெரியவில்லை. கொல்லப்படுவது முஸ்லிம்கள் தானே, இந்த சமுதாயம் அழிந்தால் என்ன என்கிற ஒரு பார்வையிலே எல்லோரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் காண்கிறோம். எதனால இந்த யுத்தம் நடைபெறுகிறது? இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்துகிறது, இது நேற்று இன்று நடக்கக்கூடிய தாக்குதலா அல்லது இந்த ஒரு வார காலம்தான் இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்களா என்று கேட்டால், முதலில் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் என்பது ஒரு நாடு கிடையாது. வந்தேரிகளாக, அனாதைகளாக, நாடோடிகளாக, பைத்தியக்காரர்களாக திரிந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் முஸ்லிம் சமுதாயம் போனால் போது என்று பிச்சை போட்டு இவர்களுக்கு இடம் கொடுத்தால், பிச்சை எடுக்க வந்த யூத சியோனிச பயங்கரவாதிகள் இன்று முஸ்லிம்கள் மீது, சொந்த நாட்டினர் மீது தாக்குதல் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு 70 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தால் கூட இஸ்ரேல் என்கிற பெயரை உலக வரைபடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. யூத சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் சபித்திருக்கிறான் என்று சொன்னால், அநாதைகளாக சுத்தி தெரியக்கூடிய அளவில் தான் அவர்கள் சபிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறார்கள். இவர்கள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் என்பது, இவர்கள் ஒரு நாடு என்று உருவாக்கி இருப்பது என்பதெல்லாம் இந்த 100 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சோக சம்பவம். 1880களில் இவர்கள் பாலஸ்தீனத்திற்குள்ளே உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 140 ஆண்டு காலமாக நடைபெறுகின்ற ஒரு போர், இன்று வரையிலும் இன்னும் இந்த யுத்தம் முடிவடையவில்லை என்று சொன்னால் இதனுடைய வரலாறு 140 ஆண்டுகளாகிவிட்டது. பாலஸ்தீனத்திற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைந்தார்கள். 1880களில் எல்லாம் பாலஸ்தீனம் இங்கிலாந்தினுடைய நிர்வாகத்திற்கு கீழே இருந்தது, இங்கிலாந்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் மெல்ல மெல்ல பிரிட்டன், இங்கிலாந்து என்ன செய்யறான்னு கேட்டா, பாலஸ்தீனத்திற்குள்ளே இஸ்ரேலை, யூத மக்களை உள்ளே நுழைக்கிறான். அப்படித்தான் பாலஸ்தீனத்திற்குள்ள இவருடைய ஊடுருவல் தொடங்குகிறது. 1880களில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் வெறும் 3% மக்கள் தான், பாக்கி 97% மக்களும் பாலஸ்தீனத்திலே அரபு முஸ்லிம்களாக இருந்தார்கள். மிக சொற்பமானவர்கள் அரபு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இவர்கள் மெல்ல மெல்ல உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார்கள். உள்ளே நுழைய ஆரம்பித்து 1930 காலகட்டத்தில் எல்லாம் 30% இவர்கள் மாறிவிட்டார்கள். திட்டமிடுதல் நடத்தப்படுகிறது. இன்று இஸ்ரேலை நாம் எப்படி அமெரிக்காவின் கள்ள குழந்தை என்று சொல்கிறோமோ, உண்மையிலேயே இந்த கள்ள குழந்தையை பெற்றெடுத்தது அமெரிக்கா கிடையாது, பிரிட்டன் தான் இந்த கள்ள குழந்தையை பெற்றெடுத்தது. இவனுடைய நிர்வாகத்தில் கீழே பாலஸ்தீன் இருக்கக்கூடிய நேரத்தில்தான் பாலஸ்தீனத்திற்குள்ள இஸ்ரேலை கொண்டு வந்து உள்ளே நுழைக்கிறான். உள்ளே நுழைப்பது என்ன நோக்கம் என்று சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் எண்ணெய் வளத்தில் மிகப்பெரிய செழிப்பில இருக்கிறார்கள். முஸ்லிம்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை.
சர்வதேச அளவில் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு வலிமையான சமுதாயமாக இருப்பதற்கு அந்த எண்ணெய் வளம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பலமாக முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. எண்ணெய் வளத்தை அழிப்பதுதான், எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதுதான் மிக நீண்ட நெடுகாலமாக அமெரிக்கா பிரிட்டனால் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சதி திட்டம். அந்த சதி திட்டத்திற்கு யார் சரியான நபர் என்று தேர்ந்தெடுத்து காலம் காலமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்தும் அதற்கு முந்தைய காலத்திலிருந்தும் முஸ்லிம்களுக்கு பகிரங்க எதிரி என்று சொன்னால் கொள்கை அளவில் இந்த யூத வெறி பிடித்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை கொண்டு வந்து மத்திய கிழக்கிலே குடியமர்த்த வேண்டும் என்பதுதான் அந்த சதி திட்டம். அந்த திட்டத்திலே வெற்றி காணுகிறார்கள். 1930 ஏறத்தாழ 30% ஆகிவிட்டார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய 3% இருந்த யூத வெறி பிடித்த சியோனிச பயங்கரவாதிகள் 1930 30% மாறிட்டாங்க. அதற்கு அடுத்தும் அவர்களை பிரிட்டன் திட்டமிட்டு உள்ள கொண்டு குடியமர்த்தது. உள்ளே ஊடுருவாங்க, எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஹிட்லர், ஜெர்மனியை ஆட்சி செய்த ஹிட்லர் என்ன செய்யறான்னு கேட்டா, யூதர்களுக்கு எதிரான கடும் தாக்குதலை நடத்துறான். யூதர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதல் வேறு வழியின்றி அனாதையாக பாலஸ்தீனத்திற்கு தஞ்சம் புகுகிறார்கள் இந்த சியோனிச பயங்கரவாதிகள். இப்படியாக ஹிட்லருடைய தாக்குதல், பிரிட்டனுடைய சதி திட்டம், அமெரிக்காவின் சதி திட்டம், ஐரோப்பிய நாடுகளுடைய சதி திட்டம், நம்மளுடைய இலக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளுடைய எண்ணெய் வளம், அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளே இருந்து முஸ்லிம்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக ஒரு சக்தியை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் இந்த சியோனிசிய பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் யூத பயங்கரவாதிகள். இவர்கள் உள்ளே நுழைறாங்க. உள்ளே நுழைந்து இவர்களுக்குள்ள அந்த காலகட்டத்திலேயே இன்று எப்படி யுத்தம் நடைபெறுகிறதோ அதே போன்ற யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது. முஸ்லிம்களுக்கும் இந்த யூத பயங்கரவாதிகளுக்கும் தொடர்ந்து தாக்குதல். இவன் வந்தேறியவன், இவன் அந்த நாட்டை சார்ந்தவன் கிடையாது. அந்த நாட்டை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் நாட்டிலே குடியேறி கொண்டு அடைக்கலமாக இருந்து கொண்டு முஸ்லிம்களை தாக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்கள் அவர்களை எதிர்த்து தாக்குகிறார்கள். சண்டை நடந்து கொண்டே இருக்கு. அந்த நேரத்தில் 1947 பிரிட்டன் என்ன செய்யறா, இந்த சண்டையை நிறுத்த முடியல, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. உண்டாக்கியவனே இவன் தான், இவன் தான் உருவாக்கி விட்டவன். உருவாக்கி விட்டவன் என்ன செய்யறான்னு கேட்டா, திட்டமிட்டு இன்னைக்கு எந்தவித முதுகெலும்பும் இல்லாமல் செயல்படுகின்ற ஐநா சபையில கொண்டு போயிட்டு இந்த பிரச்சனையை விடுறான். தொடர்ந்து இரு நாட்டுக்கு மத்தியிலே, இரு குழுக்களுக்கு மத்தியிலே சண்டை நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த அயோக்கிய ஐநா சபை அன்றைய காலகட்டத்திலேயே முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது என்று சொன்னால், அன்னைக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யறான். 1947 இஸ்ரேலுக்கு ஒரு பெயரை அடையாளம் இட்டு உலக வரைபடத்திலே அவர்கள் பெயர் ஏற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு சோக வரலாறு நடந்த ஒரு காலகட்டம். ஐநா சபை சொல்லுது, இரண்டாக பிரி பாலஸ்தீனத்தை. எப்படிதான் பிரிப்ப, இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் ஊடுருவிட்டான், ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், உள்ள ஊடுருவிட்டான்னு சொன்ன பாகிஸ்தானுக்கு பாதி நாட்டை பிரிச்சு கொடுத்துருவோமா, அல்லது அனைத்து இந்திய மக்களும் ஒன்று திரண்டு குறிப்பாக முஸ்லிம்கள் போர்க்களத்தில் இறங்கி பாகிஸ்தானை விரட்டி அடிப்போமா? விரட்டி அடிப்போம். முஸ்லிம்களை அழிப்பதற்கு ஐநா சபையை தன்னுடைய கைப்பாகையாக அமெரிக்கா பிரிட்டன் பயன்படுத்துது. நான் சொன்ன மாதிரி தீர்ப்பு கொடு என்று சொல்லுது. அவன் தீர்ப்பளிக்கிறான், பிரிச்சு கொடுக்கிறான். எப்படி பிரிச்சு கொடுக்கிறான் தெரியுமா? மூன்றில் ஒரு பகுதி யூத வெறி பிடித்த அந்த இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவர்கள், அந்த யூத மக்கள், முஸ்லிம்கள் சொந்த நாட்டுக்காரர்கள் 2/3. அதிகமான முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்தில் 1947 இருந்த காலகட்டத்தில் கூட 43% பாலஸ்தீன நாட்டை பிரித்து முஸ்லிம்களுக்கும், 56% பிரித்து யூதர்களுக்கும் பிரித்து கொடுத்து மிகப்பெரிய அக்கிரமத்தை 1947 ஐநா சபை முஸ்லிம்களுக்கு எதிராக, குறிப்பாக பாலஸ்தீனத்த மக்களுக்கு எதிராக ஒரு பெரும் துரோகத்தை செய்துவிட்டது. அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது, அவனை ஒரு நாடாக அங்கீகரித்து விட்டது. அங்கீகரித்ததற்கு பிறகு கள்ள வேலை செய்து கொண்டிருந்த இஸ்ரேல் என்ன செய்யறானா, ஒரு தனி நாடு அங்கீகாரம் வந்த பிறகு தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக, குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சிரியா, ஜோர்டான், எகிப்துக்கு எதிராக தொடர் தாக்குதலில் ஈடுபடுகிறது. யாரெல்லாம் ஒன்னா செய்யறா தெரியுமா? யார் இந்த கள்ள குழந்தையை பெற்றெடுத்தார்களோ, கள்ளத்தனமாக முஸ்லிம்களை அழிப்பதற்காக உருவாக்கினார்களோ, அந்த பிரிட்டன், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பிரான்ஸ், எல்லா நாடுகளும் சேர்ந்து
مسلم كدراها ميكابيري يتنغلي عيرتي طلعتي نعرفتي عين بدي عند كارك تنغلي فترن الفلسطينيين فور كلام عين بدي كتابه 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 كتابه